எரேமியா இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று தொடங்கி பத்தொன்பது முடிய எரேமியா இரண்டாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று தொடங்கி பத்தொன்பது முடிய என்கிற தலைப்பில் எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தில் ஒரு சில பகுதிகளை நாம் படிக்க போகிறோம். கடந்த வாரத்தில் ஆறாம் அதிகாரத்திலிருந்து சில குறிப்புகளை படித்தோம். இன்றைக்கு எரேமியாவின் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து மிக உருக்கமான செய்தியை நாம் பார்க்க போகிறோம். எரேமியா யூத ராஜ்யத்தின் கடைசி ஐந்து ராஜாக்களுடைய காலத்தில் பணியாற்றியவர். யோசியாவின் காலத்தில் ஏற்பட்ட மறுமலர்ச்சிக்கு ஒரு கருவியாக கடவுளால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக எரேமியா இருந்தார். ஆகவே ஏறக்குறைய கிமு 630 அல்லது 35 ஆண்டு முதல் கிமு 585 ஆண்டு வரைக்கும் ஒரு நீண்ட பணியாற்றிய ஒரு தீர்க்கதரிசி எரேமியா. இந்த ஐந்து ராஜாக்களிலே யோசியா, யோயாக்கிம், செதேக்கியா, இப்படி போன்ற ஐந்து ராஜாக்களிலே யோசியாவை தவிர மீது நான்கு ராஜாக்கள் துணிகரமாக தேவனை விட்டு விலகி யூத மக்களை விக்கிரக ஆராதனைக்கு வழி நடத்தினவர்கள். அது மாத்திரமல்ல, எரேமியாவை கொலை செய்ய ஒருமுறை இருமுறை அல்ல பலமுறை திட்டம் தீட்டினவர்கள். கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். எரேமியா ஒரு பரதேசி. எரேமியாவுக்கு ஆள் பலம் கிடையாது, பணபலம் கிடையாது, ஒரு ராஜா. ஆனா அந்த எரேமியாவை கொல்ல முடியவில்லை. அதுதான் முதலாம் அதிகாரத்தில் ஆண்டவர் எரேமியாவுக்கு வாக்கருளினார். எரேமியாவே, நான் சிறு பிள்ளை என்று உன்னை நீ எண்ணிக்கொள்ளாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்மேல் ஒருவனும் கைப்படுவதில்லை. கத்திரி சித்தமான தொடர்ந்து ஒன்று அல்லது ரெண்டு செய்திகளை நாம் எரேமியாவில் படிக்க போகிறோம். ஒரு அப்பட்டமான பரதேசி எரேமியா. அந்த எரேமியா ராஜாவையும் பிரபுக்களையும் ஆசாரிகளையும் கடுமையாக தாக்கி பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க இப்ப படிச்சது கேட்டிருப்பீங்க. ஆனா ஒருத்தன் கூட கையை கூட மேல வைக்க முடியல எரேமியா மேல. இதுதான் கடவுளுடைய வல்லமை. கடவுளுடைய வார்த்தையின்படி, கடவுளுடைய சித்தத்தின்படி நாம் செயல்படும் போது இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சக்தி இருந்தாலும் சரி, இந்த சக்தி நம்மை தொட முடியாதுங்க. அது பாபிலோன் சக்கரவர்த்தியா நேபுகாத் நேசாரா இருக்கலாம், மேதிய பெருசிய சாம்ராஜ்யத்தின் தரிவு ராஜாவா இருக்கலாம், அர்த்த சாஸ்டாவா இருக்கலாம், முருதைக்காய் மீதோ, தானியல் மீதோ, எஸ்தர் மீதோ, சாத்ராக் மீதோ கையை கூட வைக்க முடியாது. காரணம், அவர் ஜீவனுள்ள ஒரு கடவுள். உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு வல்லமையுள்ள சாட்சிகளாக நாம் இருக்கிறோமா? ஆக இந்த இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரத்தில் தொடங்குகின்ற செய்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் முடியுதுங்க. எரேமியாவின் முதல் செய்தி. இந்த செய்தி எரேமியா சொல்லும் போது எரேமியாவுக்கு குறைஞ்சது 12 வயதிலிருந்து 14 வயதுக்குள்ளதாங்க இருக்கும். கணக்கிலே சேர்க்க முடியாத ஒரு ஆள். யோசனை பண்ணீங்களா, 12 முதல் 14 வயது தாங்க இந்த செய்தியை எரேமியா சொல்லும் போது. ஆனா இந்த செய்தி யூத தேசத்தை அப்படியே கலக்கினது. கவனிச்சிங்களா அந்த செய்தி எப்படி இருந்ததுன்னு? கடவுளுடைய வல்லமையான வார்த்தை ஒரு பலவீனமான பாண்டமாகிய எரேமியாவின் மூலமாக வந்தது. மூன்று நிலையிலே இந்த செய்தியை நான் பிரித்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இஸ்ரவேலினுடைய கடந்த காலம், யூதாவினுடைய நிகழ்காலம், யூதாவுக்கு வர இருக்கிற கடுமையான எதிர்காலம். இந்த கண்ணோட்டத்தில் இரண்டாம் அதிகாரத்திலிருந்து மூன்றாம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பாருங்க. இஸ்ரவேலினுடைய கடந்த காலம், யூத அந்த வார்த்தை கவனிச்சிட்டீங்களா? இஸ்ரவேல் சொல்லும் போது 12 கோத்திரங்கள், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் அந்த நாள் வரைக்கும். யூதேயாவினுடைய நிகழ்காலம், யூதேயா என்று சொல்லும் போது இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படும் போது வட மாநிலமாகிய இஸ்ரவேல் ராஜ்யம் அசீரிய ராஜாவினாலே அழிக்கப்பட்டு கிமு 722 ஆண்டு இல்லாமல் போனது. நல்லா கவனிச்சா 722 ஆண்டு
இப்ப நம்ம எதை படிச்சு கொண்டு இருக்கிறோம், கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியில, அதாவது 610 கிமு 610 அளவில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியை படித்துக் கொண்டு இருக்கிறோம். அங்க யூதையா மட்டும்தான் இருக்கு. ஆக யூதையாவினுடைய நிகழ்காலம் எப்படி இருந்தது என்பதை நம்ம படிக்கிறோம். அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது. ஆக நிகழ்காலம் இப்படி இருக்கிறபடியினாலே வரப்போகிற எதிர்காலத்தை அவர்கள் தடுக்க முடியாது. சார், எதுக்கு நம்ம இதை படிக்கிறோம்? பல விளக்கங்களை கொடுத்தோம். ஏன் எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தை நாம் இன்றைக்கு படிக்க வேண்டும்? இன்றைக்கும் இந்த தீர்க்க தரிசனம் 100க்கு 100 உண்மையுள்ளவதாக இருக்கிறது. 100% ஆங்கிலத்தில் 100% relevant to the today's church and today's believer. 100க்கு 100 அல்ல, ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டியதில்லை. 100க்கு 100 இந்த வசனங்கள் இன்றைக்கு இருக்கிற திருச்சபைக்கு பொருந்தும். இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளாகிய முதலாவது எனக்கும் அப்புறம் உங்களுக்கும் பொருந்தும். நான் ஒண்ணு வெளியிலிருந்து வந்தவன் அல்ல. ஆகையினால் இது ஆணித்தரமாக நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆக 2ஆம் அதிகாரத்தின் முதல் 2-3 வசனங்களிலே இஸ்ரவேலுடைய கடந்த காலத்தை மிக சுருக்கமாக கடவுள் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எருசலேமே, இஸ்ரவேலே, யூதாவின் மக்களே, நீங்கள் வனாந்தரத்திலே என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியை, நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன். உறவ சொன்ன கடவுள் இஸ்ரவேலை தன்னுடைய மகனாக மகவேற்பு எடுத்துக் கொண்டார், சுவிகார புத்திரனாக அழைத்துக் கொண்டார். அந்த உறவு மறந்துடாதீங்க. மகனாக நீ இருப்பானார். ஆனா இஸ்ரவேலும் யூதாவும் எப்படி மாறிட்டாங்க? ஒரு விபச்சாரியாக, வேசியாக மாறி போனார்கள். அப்படி மாறிட்டாங்கன்றது, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் பேசுறார். அவங்க உறவிலேயே பேசுறார், யூதாவே, உன் இளவயதின் நாயகனாக இல்லையா, நீ வாழ்க்கைப்பட்ட போது உன்னுடைய நேசத்தை நான் நினைத்திருக்கிறேன். என்ன சொல்றாருங்க? 106ஆம் சங்கீதத்தை படிச்சோம். அதுக்காக தான் நம்ம படிச்சோம் 106ஆம் சங்கீதம். எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்து, எகிப்தினுடைய கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து, எகிப்தினுடைய அழிவில் இருந்து இஸ்ரவேல் மக்களை ஓங்கிய புயத்தினாலே, வல்லமையுள்ள கரத்தினாலே, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர்களை மீட்டு எடுத்து 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே தேவன் நடத்தி வந்தார். இங்க கவனிக்க வேண்டியது, இஸ்ரவேல் தேவனுடைய உடன்படிக்கையின் மக்களாக அவர்கள் சீனாய் மலையின் அடிவாரத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்படி உடன்படிக்கையின் மக்களாக 40 ஆண்டுகள் அவர்களை கண்ணும் கருத்துமாக தேவன் பராமரித்தார். உபாகம 4ஆம் அதிகாரத்தில் மோசே சொல்லும் போது, 40 ஆண்டுகள் உங்கள் வஸ்திரங்கள் பழமையாகவில்லை, உங்கள் செருப்புகள் தேயவில்லை, நீங்கள் ஒன்றுக்கும் குறைவுபடவில்லை. எல்லாவற்றையும் தேவன் சவதரித்து ஒரு தகப்பனை போல உங்களை ஆதரித்து வந்தார். அதுதான் அவர் சொல்றார். அப்போது இஸ்ரவேல் யெகோவாவாகிய கர்த்தரை மட்டுமே ஆராதித்து, கர்த்தருக்கு மட்டுமே தொழுகை செய்து, கர்த்தரை மட்டுமே அவர்கள் பற்றி வந்தார்கள். அதுதான் அவர் சொல்றார். எங்கப்பா இருந்தாங்க? வனாந்தரத்தில். அவங்களுக்கு சொந்த நாடு கிடையாது, சொந்த இடம் கிடையாது, சொந்த தேவாலயங்கள் ஒண்ணும் கிடையாது. தே ஓன்ட் நத்திங். பரதேசியான வாழ்க்கையிலே, வனாந்தரத்திலே தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் என்ன செய்தார்? அருமையான தேசத்தை தந்தார். 7ஆம் வசனம் பாருங்க. செழிப்பின் தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடும்படிக்கு நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்துக் கொண்டு வந்தேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நீர் பாய்ச்சாமல் வானத்தின் மலைகளினாலே நீர் பாய்ச்சப்படுகிற மலையும் பள்ளத்தாக்குகளும் நிறைந்த தேசம். இன்னும் அழகா வர்ணிக்கிற உபாகம் 8ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களிலே, நீ இருக்கிற பூமியில கனி வளங்கள், இரும்பு, வெண்கலம் போன்ற கனி வளங்கள் நிறைந்த ஒரு தேசம். நீ அதுக்காக ஒண்ணுமே செய்யவேணா. நீ கட்டாத வீடுகள், கட்டாத பட்டணங்கள், நீ உருவாக்காத தோட்டங்கள், எல்லாம் ரெடிமேட். ரெடிமேட்னு சொல்றோம் பாருங்க, இட்ஸ் எ குட் வேர்ட் இல்லைங்களா? ரெடிமேட் எல்லாம் நிறைய இருக்குது. அது கானான் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக நான் கொடுத்தேன்பா. நீ அதுக்காக சம்பாதிக்கவில்லை, அதுக்காக நீ எதையும் செய்யவில்லை.
ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்ன சார் போராடினாங்களே, உங்களுக்கு சொல்லட்டுமா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போர்னாலே என்னன்னு தெரியாதுங்க. இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல போர் ஆயுதங்கள் கிடையாது. எரிகோவுக்கு அவங்க வரும்போது, எரிகோவை சுற்றி வரும்போது அவங்களுக்கு போர்னால தெரியாது, போர் ஆயுதங்களும் கிடையாது. தேவனுடைய வல்லமையினாலே அவர்கள் வெற்றி கொண்டார்கள். போர்ன்ற இஸ் நாட் ஃபார்மல் வார்ஃபேர், நோ, ஒரு ட்ரைபல் வார்ஃபேர், அதுதான் சரியான கண்ணோட்டம். அவர்கள் எல்லாம் மிக என்ன சொல்றது, பின்தங்கிய நாகரிகமுடையவர்களாக இருந்தபடினால அவர்கள் இன்றைக்கு இருக்கிற கண்ணோட்டத்தில் அதை நம்ம விவரிக்க முடியாது. சரி, இருக்கட்டுங்க. ஆக இப்படிப்பட்ட தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைக்காத, நீங்கள் எதிர்பாராத, நீங்கள் கேட்காத நன்மைகளினாலே நான் உங்களை நிரப்பினேன். காரணம், நான் உங்களோடு உடன்படிக்கை செய்தவன், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகன் இப்ராஹிமே, நீ என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் அப்படின்னு ஓசியாவில் 14 அதிகாரத்தில் கதறுகிறார். இப்ராஹிமே, நீ என்னுடைய சிரேஷ்ட புத்திரன். இஸ்ரவேலே, நீ என்னுடைய மனவாட்டி. ஆக இப்படிப்பட்ட ஒரு கடந்த காலம், இந்த கடந்த காலம் இனிமையான நினைவுகள் இல்லைங்களா, கடந்த காலத்தின் இனிமையான நினைவுகள் எரேமியாவின் காலத்தில் கசப்பான உண்மைகளாக மாறி போயின. ஸ்வீட் மெமரிஸ் பிகம் பிட்டர் ரியாலிட்டி. ஏறக்குறைய கிமு 1450 ஆண்டு முதல், இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கிமு 640 ஆண்டுக்குள்ளாக இனிமையான பசுமையான நினைவுகள் கசப்பான உண்மைகளாக மாறி போயின. எகோவாவுக்கும் யூதேயாவுக்கும், எகோவாவுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் உள்ள உறவு கசப்பாகி போனது. இதுக்கு அருமையானவர்களே, நான் முதலாவது சொல்ல வேண்டிய குறிப்பு, மனித இயல்பின் சீர்கேடு, மனித இயல்பின் நன்றி கெட்ட தன்மை, இவைகளை நாம் முதலாவது பார்க்க வேண்டும். 5 சொல்லிக்கொள்ளுகிற காரியங்கள் கிட்டத்தட்ட 13 வரைக்கும் இஸ்ரவேல் யூதயாவின் மக்களுடைய நன்றி கெட்ட தன்மை, சின் ஆஃப் இன்கிராட்டிடியூட், நன்றி கெட்ட தன்மை. எனக்கு அருமையானவர்களே, நம்ம வாழ்கிற இன்றைய சமுதாயம், இன்றைய சூழ்நிலை, இன்றைய மனநிலை, இவையிலெல்லாம் நம்முடைய நன்றி கெட்ட தன்மையை கடவுளுக்கு முன்பாக காட்டுகின்றன. என்ன விதத்தில் அவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தாங்க? 5:6 நான் படிக்கிறேன். எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும், அவாந்தர வெளியும் பள்ளங்களும் உள்ள தேசமும், வறட்சியும் மரண இருளும் உள்ள தேசமும், ஒருவனும் கடவாமலும் ஒரு மனுஷனும் குடியேறாமலும் இருக்கிற தேசமான வனாந்தரத்தில் எங்கள் நடத்தினவராகிய கர்த்தர் எங்கே என்று உங்கள் பிதாக்கள் கேட்கிறார். பாத்தீங்களா, யாரா கடவுள், எந்த கடவுள் தான் எங்களை நடத்தினாரு, எந்த கடவுள் எங்களை போஷித்தார், எங்கே? இவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்க கேள்வி. 6 ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்ற, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டார்கள்? டோன் பாருங்க. ஒரு தாய் தன் பிள்ளை இடத்துல பேசுறேன்ப்பா, உன்னை நான் வளர்த்தனப்பா, இப்படி வளர்த்தன, உனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டன, பெண் உன்னை பெற்றெடுத்தது மாத்திரமல்ல, உன்னை ஒரு மனிதனாக உருவாக்க, உனக்கு கல்வி, உன்னுடைய தேவை எல்லாவற்றாக ஒரு ஓடாய் உழைத்து, உன்னிடத்துல அன்பு செலுத்தி, என்னை எவ்வளவு தியாகம் செய்ய முடியுமோ அவ்வளவு தியாகம் செய்து உன்னை வளர்த்தனப்பா. இன்னைக்கு தாய் உனக்கு தெரியல, கண்ணுக்கு தகப்பன் தெரியல, எவ்வளவு ஒரு கொடூரமான நிலை இல்லைங்களா? அப்படிப்பட்ட மக்களை தான் இந்த உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிதான் இங்க பேசுறார் கடவுள், தகப்பனை போல, தாயை போல பேசுகிறார். உன்னை உருவாக்கின தேவன் தான். நம்ம என்ன பார்க்க, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய அனுக்கிரகம், இவைகளை கேள்வி கேட்கிற மனிதராக, ரட்சிப்பு என்ன பெரிய ரட்சிப்பு அப்படின்னு கேட்கிற ஆளுகிறான். ராபோஜனா கேக்குறாங்க, உட்காந்துக்கிறான். இப்ப நீங்க போய் பாக்கலாம், அட்ரஸ் சொல்லிட்டீங்களா?
இல்ல அட்ரஸ் சொல்லட்டுமா உங்களுக்கு, பேர் சொல்லட்டுமா? என்ன பெரிய கடவுள் செய்தாரு, என்னமோ கடவுள் கடவுள் கஜின் கடுகிறியா? கால்வாய்த்துறையில ஒரு 100 வீடுகள் பற்றி இருந்தது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க கிட்ட போய் கடவுளை பத்தி இப்ப சொல்லி பாருங்க. போயா நீயும் கடவுளா, நாங்களே வயிறு எரிஞ்சுன்னு உட்காந்துக்கிறோம். மனிதன் நன்றி கெட்டவனாக மாறிக்கொண்டு வரான்பா. கடவுளுடைய கிருபையை நிராகரிக்கிற மனிதன், கடவுளுடைய உண்மையை அவமதிக்கிற மனிதன், கடவுளுடைய பொறுமையை சோதிக்கிற ஒரு மனிதன். 7 வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அவர்கள் இப்பொழுது நிகழ்காலத்தில் அனுபவிச்சு நிற்கிறாங்க. எருசலேமிலும் பாலஸ்தீனாவிலும் தேவனுடைய கிருபையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா அனுபவித்து என்ன சொல்றாங்க? அதற்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு பதிலாக 7 வசனத்தினுடைய பிந்தின பகுதிக்கு நீங்கள் வருவீர்களானால் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை. ஆமா, இன்னைக்கு கடவுள் செய்த நன்மையை, இன்றைக்கு கடவுள் கொடுத்த நன்மையை உணர முடியாத, அதற்கு நன்றி சொல்ல முடியாத இருதயம், கடந்த காலத்திலே கடவுள் செய்த நன்மைகளை மறக்கிற துரோகம், துரோகம் அதுக்கு பேரு. கடந்த காலத்தில் நீ எங்க இருந்தாய், எப்படி இருந்தாய், கடவுள் உன்னை எப்படி அழைத்தார், கடவுள் எப்படி உன்னை ரட்சித்தார், கடவுள் எப்படி உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், அதை மறக்கிறது ஒரு துரோகங்க. இன்னைக்கு அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம் பாரு, நம்ம விடுகிற மூச்சில் இருந்து குடிக்கிற தண்ணியில இருந்து அனைத்தையும் உணராத இருதயத்தின் குருட்டுத்தனம், கடினத்தை அங்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். 3வதாக என்ன பார்க்கிறோம்? கடவுளை பற்றிய ஒரு தப்பான எண்ணம், கடவுளை பற்றிய தப்பான எண்ணம். ஏன் தப்பான எண்ணம் வந்துச்சுங்க? உபாகமம் 6 அதிகாரத்தில் எப்படி தப்பான எண்ணம் வந்தது? ஆக பெற்றோர் பிள்ளைகளுக்கு யார் கர்த்தர், அவர் எப்படி எங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார், எப்படி வனாந்தரத்தில் எங்களை வழி நடத்தினார், எப்படி எங்களை போஷித்தார், எப்படி இந்த கானான் தேசத்தை சுதந்திரமாக தந்தார், எப்படி ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் ஆசிரம், இதை சொல்ல மறந்துட்டாங்க அவங்க. இது பிதாக்களினுடைய பெரும் தோல்வி. இட்ஸ் எ கிரேட் ஃபெயிலியர் ஆன் த பார்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் டு டீச் ஹூ இஸ் தர் காட். ஆகையினால இளைய தலைமுறை என்ன கேட்கிறான், யாரா கடவுள்னு கேட்கிறான். எங்களுக்கு என்னடா தெரியும், எந்த கடவுளை நாங்க பார்த்தோம், யார் யா கடவுளே? நியாயமான ஒரு கேள்வி. கடவுளை குறித்த ஒரு தப்பு எண்ணம், அந்த கடவுளுக்கு எங்க மேல அக்கறை இல்லை, கடவுள் எங்கே இருக்கிறார், கடவுள் பேசுவதில்லை, கடவுள் எங்களுக்கு உதவி செய்வதில்லை, கடவுள் எங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கவில்லை, இப்படிதான் பேசுகிறார். நேற்று தினத்துல பாரம்பரியமான குடும்பத்தோடு பேசிக் கொண்டிருந்தேன். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பேர பையன் இன்னைக்கு கடவுள் இல்லைன்னு மறுதளிக்கிறான். அவன் கடவுள் ஜபம் பண்றதில்லை, பைபிள் படிக்கிறதில்லை, கோயிலுக்கு போறதில்லை. ஏன்டா அப்படி ஆயிட்டான்? அவனுக்கு நான் நினைக்கிறேன் 9 அல்லது 10 வயசு இருக்கும்போது அவனுடைய தகப்பனார் ஒரு ஊழியக்காரர் புற்றுநோய் வந்து மரித்து போனார். என்னுடைய நண்பர், பேர்லாம் சொல்ல விரும்பல. அப்ப அவனுக்கு மனதிலே வந்த கேள்வி, எங்க அப்பா கடவுளுக்கு தானே ஊழியம் செய்தாரு, அவர் நல்ல வேலையில் இருந்தாருங்க, பஹ்ரைன்ல ஒரு பெரிய பார்மசிக்கல் கம்பெனியினுடைய ஒரு மேனேஜராக இருந்து அதை ரிசைன் பண்ணிட்டு கடவுளுடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்தியாவிலே வந்து ஒரு பேப்டிஸ்ட் சபையின் போதகராக பணியாற்றியவர். எங்க அப்பா எவ்வளவு தியாகம் செஞ்சு கடவுளுக்கு ஊழியம் செஞ்சாங்களே, நாங்கெல்லாம் எவ்வளவு ஊழியத்துக்காக கஷ்டப்பட்டோமே, ஏன் எங்க அப்பாவை கடவுள் எடுத்துக்கொண்டார்? அந்த கடவுள் எனக்கு தேவையில்லை. காரணம் கேட்டீங்களா? இவனுக்கு யாராச்சும் இது வரைக்கும் பதில் சொன்னாங்களா? அந்த குடும்பத்தில் ஒருத்தரும் பதில் சொல்ல. அவன் சொன்னாலும் கேட்கிற நிலைமையில் இல்லைன்றாங்க. ஐயா அவனுக்காக ஜெபம் பண்ணுங்கயான்றான். நேற்று நான் போனப்ப, ஐயா எங்க பேர பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க. கடவுள் இல்லை. இப்ப விளங்கிச்சிங்களா? உங்க வீட்டு பிள்ளைங்க சொல்றாங்களான்னு கொஞ்சம் காட்டி கேக்குதா? உங்களுக்கு சொல்லி நிக்கிறாங்களா? அதான் கேட்டேன் போன வாரம். உங்க குடும்பத்தின் மக்கள், உங்க உறவினர்கள், அதுக்கு மேலாக விசுவாசத்தை அறிக்கை செய்து ஞானஸ்தான பெற்றவர்கள் இங்க அமர்ந்து இருக்கிறாங்களா? அது திரும்பி பாரு ஒரு பார்வை. ஏன் அவன் இல்லை இங்க? ஏன் கடவுளுக்கு அவன் நன்றி செலுத்தவில்லை, கனம் பண்ணவில்லை, கடவுளை தொழுது கொள்ளவில்லை? கேட்ட ஒரு கேள்வி. கடவுளை குறித்த தவறான எண்ணத்தினாலே கடவுளை விட்டு தூரமாய் போன யூத மக்களை குறித்து எரேமியா பேசிக் கொண்டிருக்கிறார்.
நான்காம் குறிப்புல நம்ம என்ன பார்க்கிறோம், அவர் என்ன சொல்றாரு, ஆறாம் வசனத்தினுடைய பிந்தின பகுதியில, அவர்கள் என்னை மறந்தார்கள், எனக்கு துரோகம் செய்தார்கள், என்னுடைய உடன்படிக்கை மீறினார்கள், என்னை வெறுத்தார்கள், என்னை விட்டு விலகினார்கள். சரிப்பா, அதோட நிறுத்திக்கலாம்ல. அடுத்த ஸ்டெப் என்ன செஞ்சாங்க, வீணானதை பின்பற்றி, மாயையை பின்பற்றி பொய்யான தெய்வங்களை ஏற்றுக்கொண்டார்கள். கானானிய தெய்வங்கள், மோலோகு, பாகால், அஸ்தரோத் போன்ற கானானிய தெய்வங்களை பின்பற்றினார்கள்ப்பா. தெய்வம் அல்லாதவைகளை, ஜீவன் அல்லாதவைகளை, உண்மை அல்லாதவைகளை தெய்வம் ஏற்றுக்கொண்டான். என்ன முதல்ல மறந்துட்டான், அது ஒரு விஷயம். எனக்கு துரோகம் செஞ்ச, அது இன்னொரு விஷயம். கடவுள் எங்கேன்னு கேள்வி கேட்கிற, அது இன்னொரு விஷயம். இந்த கடவுள் தேவையில்லைன்னு சொல்ற, அது ஒரு விஷயம். இப்ப நான்காவது விஷயம், எனக்கு இதுதான் செய்வோம், பாகால் தான் எனக்கு தெய்வம். பாருங்க, எட்டாம் வசனத்துல பின்னால நீங்க பாத்தீங்கன்னா, தீர்க்க தரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி. இந்த பாகால் ஆகாப் ராஜா இல்லைங்களா, இஸ்ரவேல் ஆகாப் ராஜா இருந்தா பாருங்க. அவன் போய் கானானிய மனைவி ஆகிய ஏசேபேலை திருமணம் செய்தான். அந்த ஏசேபேல் மூலமாக இந்த பாகால் தெய்வம் இஸ்ரவேலுக்குள்ள வந்தது, இஸ்ரவேலிலிருந்து யூதாவுக்குள்ள வந்து இன்றைக்கு பாகாலை பின்பற்றுகிற ஜனமாக மாறி போனார்கள். கவனிச்சுட்டு கடந்த காலம் உங்க வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்க. பாகால் இருபதாம் முறித்து அறுத்தேன், திருப்பி சொல்றாரு அவர், பூர்வ காலத்துல உன்னை நான் விடுதலை ஆக்கினேன்பா, ஆனா இப்ப என்ன செய்யற, ஆகிலும் சகல மேட்டின் மேலும் கீழும் அந்த பாகால் வழிபாடுல நான் ஏற்கனவே சொன்னேன், தேவதாசிகளோடு விபச்சாரம் வேசித்தனம் செய்வது ஒரு தொழுகை முறை. ஆக சகல மேடுகளிலும் நீ பாகாலை தொழுது கொண்டு வேசித்தனம் செய், பிசிக்கலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி, இதான் நிஜம். மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் படி, நீ மேடுகளின் மேல் ஏறு எடுத்து, அதாவது பல சின்ன சின்ன குன்றுகள் இருக்குமா அந்த பாலஸ்தீன தேசம், நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பா, உன் நேசருக்காக காத்துக் கொண்டிருந்து உன் வேசித்தனங்களினாலும் உன் அக்கிரமங்களினாலும் தீட்டுப்படுத்தி போனாய். எப்படி இருக்கு பாருங்க, 26 வசனம், இரண்டாம் அதிகாரம் 26 சிலை வழிபாடை குறித்து ஆண்டவர் எப்படி, ஏன்பா இஸ்ரவேல் வம்சத்தார் வட்கப்படணும், கட்டையை பார்த்து நீ என் தகப்பன் என்றும் கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் சொல்லுகிற அவர்களும், அவர்கள் ராஜாக்களும், அவர்கள் பிரபுக்களும், அவர்கள் ஆசாரியர்களும் போதுங்களா, யாருங்க சொல்லி நிற்கிறா, முதல்ல சமுதாயத்தினுடைய உயர்குல மக்கள், உயர்தட்டு மக்கள், அதிகார வர்க்கம், கட்டையை பார்த்து கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்று என்னுடைய தகப்பன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற துரோகிகளே எப்படி இருக்கு பாருங்க. 12 வயசுல பேசி நிற்கிறாருங்க எரேமியா தீர்க்கதரிசி, ஜீரணிக்க பண்ண முடியுமா, யாரை பத்தி பேசுற, அப்படி நேரா பேசுற, ராஜாக்களை பத்தி அப்படி நேரா பேசிக் கொண்டிருக்கிற, என்ன ஒரு அசாதாரணமான தைரியம் அவனுக்கு இருந்திருக்க வேண்டும். இஸ்ரவேலினுடைய கடந்த காலம், யூதாவினுடைய கடந்த காலம் பயங்கரமா இருக்கிறது என்பதை பார்க்க. ஐந்தாவது துரோகம் என்னங்க, கடவுள் கொடுத்த நன்மைகளை, நன்மையான ஈவுகளை துஷ்பிரயோகம் செய்வது, தகாத விதமாய் பயன்படுத்துவது. முதலாவது என்னமா சொன்னோம், தேவனுடைய ரட்சிப்பை, தேவனுடைய கிருபையை அசட்டை செய்வது. இரண்டாவது என்ன சொன்னோம், தேவன் கொடுத்த தேசத்தை, நன்மைகளை, சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்களை அசட்டை செய்வது. மூன்றாவது என்ன சொன்னோம், கடவுளை பற்றிய தவறான எண்ணம் கொண்டிருப்பது. நான்காவது, கடவுளுக்கு பதிலாக தெய்வம் அல்லாதவைகளை, மாயையானவைகளை, விக்கிரங்களை பற்றிக் கொள்வது. ஐந்தாவது, கடவுள் கொடுத்த நன்மைகளை துஷ்பிரயோகம் செய்வது. சார், நம்ம கிறிஸ்தவ சமுதாயத்தில் இல்லையா, இருக்குதுங்க. ஒரு காலத்தில் வேலை இல்லைன்னு சொன்னோம், கடவுள் வேலை கொடுத்தாரு, என்னப்பா சபைக்கு வரலையா, டைம் இல்ல சார், ஓட்டிங்க ஞாயிற்றுக்கிழமை வேலை சார், என்னப்பா ஒரு காலத்தில் வேலை இல்லை கஷ்டமா இருந்த, உண்மைதான், அப்ப உன்னால காணிக்க கொடுக்க முடியல, தசம பாகம் கொடுக்க முடியல, ஆனா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து நீ உயர்த்தி இருக்கிறார். ஏதாவது ஐயோ நானு லோன் எடுத்து வாங்கிட்டேன் சார், அதுக்கு கடன் கட்டுறத 8000 7000 கட்டி நிக்கிறோமா, ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிற சார். இது சொல்லுவான் பாருங்க மெட்ராஸ்ல, திருநெல்வேலிக்கு அல்வான்னு, அந்த மாதிரி கொடுத்த கடவுளுக்கே காதுல பூ வச்சு நிக்கிறான் மனுஷன், ஏன்பா தசம பாகம் கொடுக்க முடியல, ஏன்பா ஊழிய
நான் கார் வாங்கிட்டேனே, ஐயோ என் பொண்ணுக்கு கல்யாணம் கட்டி வச்சிட்டே, ஐயோ கடன் சுத்தி 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 கடன் சார், எங்க தசமா கொடுக்கறது? முஞ்சா பாக்கலாம், முஞ்சா பாத்தீங்களா, கடவுளுக்கே காதல பூ. இப்ப நம்ம எல்லாம் என்னங்க ஆவருது? அவளுதான் பெற்றோர். நம்ம எல்லாம் என்ன சேர்த்தீங்களா பெற்றோர்? நம்ம எல்லாருக்கும் சொந்தமா பூ போயினேருன்றான். எப்படி ஆச்சு போச்சு பாத்தீங்களா? அதோட விளங்கிச்சு நான் நினைக்கிறேன். ஆறாவது உண்மை, எட்டாம் வசனம் படிங்க. ஏன் சார் இப்படி கெட்டு போயிட்டாங்க இஸ்ரேல் மக்கள், யூத மக்கள்? ஏன் எத்தனையோ கடந்த காலத்தில் அவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருந்தது மாத்திரமல்ல, துரோகம் செய்தது மாத்திரமல்ல, பொய்யான தெய்வங்களை பின்பற்றது மாத்திரமல்ல, கடவுள் கொடுத்த அருமையான ஈவுகளை சுயநலத்துக்காக சுக போகத்துக்காக, ரொம்ப பெரிய வார்த்தைங்க, பிரஷர் பிரஷர் பிரஷர். இன்றைக்கு சமுதாயத்தினுடைய எண்ணங்கள் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும். எல்லாம் அனுபவிப்பா, ஏன்னா மோட்சம் கிடையாதுன்ட்டாரு. லூக்கா 16 அதிகாரத்துல ஐஸ்வரனியை பார்த்து அவன் பட்டு ஆடுகளை உடுத்தி ரத்தாம்பரத்தை உடுத்தி அவன் அனுதினமும் ரம்யமாய் போஜனம் பண்ணினா, மகனே நீ பூமியில் எல்லாவற்றையும் அனுபவித்தாய், லாசரு பூமியில் வேதனைகளை அனுபவித்தான், இப்பொழுது அவன் சந்தோஷத்துல பரதீசில இருக்கிறான், நீ பூமியில எல்லா சுகத்தையும் அனுபவித்த, இப்ப நீ நரகத்துல வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். ராங் பிலாசபி, சீக் ஆஃப்டர் த பிரஷர், living for the physical happiness is the wrong theology and wrong philosophy. அதற்காக ஒரு மனிதன் உண்டாக்கப்படவில்லை. இந்த உலகத்தினுடைய எந்த சுகமும் மனிதனை நிறைவுபடுத்த போவதும் கிடையாது. நீ அந்த தவறு செய்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமா நரகம், அது ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா ஒரு சீஷத்துவத்தின் அழைப்பு, நீ உன்னை வெறுத்தி சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, உலகத்தில் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறாதிருங்கள். இது திட்டமான தேவனுடைய சத்தியங்க, இது இன்னும் உங்களுக்கு விளங்கல. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள், அதை நேசிக்காத, அதை இச்சிக்காத, அதை தேடாத, அதனால அது திருப்தி அடையாத. அப்புறம் என்ன விளங்கலன்றீங்க? அப்புறம் கடவுள் கொடுத்தா நான் ஏமாத்தினேன். கடவுள் கொடுத்தாரு, எதுக்குப்பா கொடுத்தாரு? மற்றவர்களை வாழ வைப்பதற்காக, மற்றவருடைய தேவைகளை சிந்திப்பதற்கு, இல்லாதவர்களுக்காக. இது ஒரு ஒரு சாதாரண அறிஞன் சொன்னான், அற்றார் அழி பசி தீர்த்தல் பெற்றான் பொருள் வைப்புளின்னு ஒரு கடவுளை அறியாத மனிதனே தெளிவா சொன்னான். கடவுளை அறிந்திருக்கிற, கடவுளுடைய கிருபியை உணர்ந்திருக்கிற, கடவுளுடைய நன்மையை ருசித்துக் கொண்டிருக்கிற, ஆனா மற்றவங்களுக்கு கொடுக்க மனசு வரலீங்களே. இத்தனை முறை சொல்றோம், இத்தனை 110 பிள்ளைங்க பாடபுக்கு வாங்க முடியல, பள்ளிக்கூடம் பீஸ் கட்ட முடியல, 100 குடும்பங்கள் எரிஞ்சிருக்குது, அது எதுனா நந்தின போது எனக்குனா சார் போடுப்பா டிவி. செவிட்டு விரியன்களாக மாறி போனார்கள், பிறருடைய துக்கத்தை உணர முடியாத ஜென்மங்கள், அப்படிதான் சொல்லணும். அதுக்கு என்னங்க வேற வார்த்தை என்ன சொல்றதுங்க? அருகினால் ஆவதி ஒன்று உண்டோ, பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைனா அந்த அறிஞன். ஆக எட்டா என்ன சார் காரணம் இப்படி ஆயிட்டானுங்க? கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமலும் அறியாமலும் இருந்து எனக்கு மெய்ப்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணி, அது யார் ஞாபகம்? நம்ம 3 பேரும் கடவுளால் நியமிக்கப்பட்ட உயர் வழிகாட்டிகள், தேசத்தை மக்களை வழி நடத்த வேண்டியவர்கள். ஆசாரியன் யார்? கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை பெற்றவன். நியாயப்பிரமாணத்தை பெற்றவன் என்ன சொல்றான்? கர்த்தர் எங்கே என்று சொல்றான். அப்புறம் என்ன சொல்றதுக்கு இருக்குது? வேதத்தை போதிக்கிறவர்கள் என்ன அறியாமையும் இருந்து அவன் பிரசங்கம் பண்ணுகிறான், அதை தான் நம்ம கேட்டுக்கிறோம். வேதத்துக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்ல. வேதத்தின் பாருங்க, தியாகத்தின் வாழ்க்கை ஒரு மனிதனுகிட்ட இல்ல, சுய வெறுப்பு ஒரு மனிதனுகிட்ட இல்ல, அவனுடைய வாழ்க்கையில எந்த முன்மாதிரி இல்ல, ஆனா அவன் பின்னால்தான் நீங்க மக்கள் போய் நிற்கிறான். கட்ட கட்ட ஆசீர்வதித்தாரா? ஏசாமி சொன்னாரு, இந்த அப்பத்தை நீ பசியில இருக்கிற 40 பசியில இருந்து சாத்தா சொன்ன, என்ன தேவகுமாரனே ஏன்பா நீ பசியில இருக்கணும், இது கல்ல நீ அப்பமா சார் வானப்பா, நான் தேவனுடைய வார்த்தையினாலே. அதாவது அந்த அளவுக்கு தன்னை தியாகம் செய்த ஒரு ஆண்டவரு நம்ம பின்பற்றோம் சொல்றோம். ஆனா நம்ம பின்பற்றுகிற தலைவர்கள் அப்படியே சுகபோகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். நான் சொன்ன, எனக்கு பேர் சொல்ல ரொம்ப நான் வருத்தப்படுறேன், பேர் சொல்ல. எனக்கு தெரிஞ்ச சில போதகர்கள் ஸ்விம்மிங் பூல் உள்ள வீட்டுல 35,000 வாடகை கொடுத்து இருக்கிறான் சார். அவனுக்கு சொந்த வீடு இருக்குதுங்க, ஆனா சொந்த வீட்டுல அவன் இல்ல, ஏன்னா கணக்கு காமிக்கணுங்க. அதுக்காக 35,000 வாடகை கொடுத்து ஸ்விம்மிங் பூல் உள்ள ஒரு வீட்டுல இருக்கான் ஒரு ஊழியக்காரன், அது அவனுக்கு தேவையா? ஒரு ஆள் இல்லைங்க,
சும்மா நான் மெட்ராஸ்ல தான் இருக்கிறேன், கொஞ்சம் நேரம் யோசனை பண்ணுங்க. இவங்க எல்லாம் ஆசாரியர்களா? இவங்க எல்லாம் வழிகாட்டிகளா? இவங்க எல்லாம் தீர்க்க தரிசிகளா? இவங்க வேதத்தை போதிக்கிறவர்களா? சொல்றான். எப்போ அவர் வந்து ஒரு ரொம்ப அவர் வந்து கொடை வள்ளலுங்க கிறிஸ்தவத்தில், மாசம் மாசம் ஒரு 300 பேரை கூட்டுவாருங்க, எல்லாருக்கும் டிராவல் கொடுக்குறேன்னு காசு கொடுப்பாருங்க. அவர் மனசுல வந்தது காசு கொடுப்பாரு, கையெழுத்து மட்டும் வெள்ள பேப்பர்ல வாங்கி வரோம். எவ்வளவு புத்திசாலி பாருங்க அவரு. இது சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் விஷயம் இல்ல சார், ரொம்ப விவரம் கேட்டு நான் பேசினு இருக்கிறேன். அப்புறம் நம்ம தகவல்கா மாதிரி தான் நானும் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க வேண்டியதாயிடும். எப்படிக்கா வாங்குவாரு கையெழுத்து? வெள்ள பேப்பர்ல. எத்தனை ஊழியக்காரர் இது மாதிரி இருக்கிறாங்க, எத்தனை பேர் வேணுன்றீங்க? தவறான வழிகாட்டிகளை நமக்கு முன்மாதிரிகளாக கொண்டிருப்பது. நீங்க வாலிப சகோதரனே சகோதரிய, உன் வாழ்க்கையில இயேசுவை தவிர எந்த ஒரு மனிதன் நீங்க வைக்காதப்பா முன்னால, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்பா. இயேசு என் ரட்சகர், இயேசு என் ஆண்டவர், இயேசு என் குரு, இயேசு என் வழிகாட்டி. அவர் என்ன செய்தார் அதை செய்ப்பா. சார் இந்த ஊழியக்கார் இப்படி சார், ஐயோ தயவு செய்து நீ அதை சொல்லாது. ஏன்னா 8 வசனம் சொல்லுது, வேதத்தை அறிந்த ஆசாரியர்கள் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள், தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். அங்க மெய்ப்பர் என்ற பதமா ஷெப்பர்ட்ஸ், இஸ்ரவேலிலும் யூதயாமிலும் இருந்த பிரபுக்கள், நியாயாதிபதிகள், ராஜாக்களை குறிக்குது. தி மேஜிஸ்ட்ரேட், மக்களை ஆளுகிறவர்கள். அந்த மக்களை ஆளுகிறவர்கள் என்னமா செய்றாங்க? எனக்கு துரோகம் செய்தார்கள். என்னப்பா துரோகம் செய்தாங்க? சமுதாயத்தில் நீதி இல்ல, சமுதாயத்தில் ஒழுக்கம் இல்ல, விதவைகளுடைய நிலம் சூறையாடப்படுகிறது. அது பெரிய விஷயம். நியாயம் ஒழுங்குவதற்கு பதிலாக அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிற நியாயாதிபதிகள். அதான் சொல்ற, இந்த எளியவர்களுக்கு, விதவிகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, பரதீசிகளுக்கு செய்யப்படுகிற துரோகம், எனக்கு செய்யப்படுகிற துரோகம். எப்படி பேசுறாரு பாத்தீங்களா கடவுள், துரோகம் செய்கிறார்கள். 3 குறிப்பு யார்பா? தீர்க்க தரிசிகள். யார் நாமத்தில தீர்க்க தரிசனம் சொல்றாங்க? பாகாலுடைய நாமத்தில. என்ன சார் இது நடக்குதுங்களா? நடக்குதுங்க. இதே பைபிளை கையில வச்சுன்னு இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லி நிக்கிறான், அவனுக்கு பெரிய யெகோவா விட்னஸ். இதே பைபிளை கையில வச்சுக்கிட்டு 2 நரக இல்லைன்னு ஒரு சபை சொல்லி நிக்குது, அவனும் ஒரு சபை தான். இதே பைபிளை கடவுள் கையில வச்சுக்கின்னு நீ எத்தனை பொண்டாட்டினா வச்சுக்கலாம், எப்படி வேணா மாத்திக்கலாம்னு ஒருத்தர் சொல்லுகிறான், அவனும் ஒரு சபை. எல்லாம் இந்த பைபிள் தான் சொல்லுகிறான். வேற ஒன்னும் பைபிள் இல்ல, புது பைபிள் இல்ல, இதே தான். இதே வச்சு இப்படி எப்படி சொல்லுகிறாங்க, மாத்தி 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 சொல்லி. பொய் தீர்க்க தரிசி. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிகழ்காலம் 13 வசனத்துக்கு வரலாங்கம்மா. என் ஜனங்கள், 11 வசனத்துல, எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டாப்பா என்று பாருப்பா. கிழக்குல போய் பாரு, அரேபியா கிட்ட பாரு, மேற்குல போய் பாரு, சீப்ரு தீவு. எவனாச்சும் தான் தெய்வத்தை மாத்திருக்கிறானா? ஜீவனுள்ள தேவனை நீ மாத்திட்டியப்பா. அப்படியே கதர்றாரு பாத்தீங்களா. 12 வசனத்துல சொல்றாரு, வானங்களே, நான் சொன்ன ஏற்கனவே ஏசையா அப்படி சொன்னான்னு, வானங்களே. ஏன்னா மனிதர்கள் கேட்க முடியாத ஜென்மங்களாக மாறிட்டாங்க, இனி அவங்க கேட்க மாட்டாங்க. ஆகினால வானங்களே, நான் உங்ககிட்ட பேசுறேன். தீவுகளே, உங்களிடத்துல நான் பேசுகிறேன். பிரமித்து கொந்தளித்து திடுக்கிடுங்கள். 13 வசனம், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்க மாட்டாத வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். மனித பிறவிக்கும் விலங்குத்துக்கும் விலங்குக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கம்மா? விலங்கு கடவுள் உணர்வு கிடையாது, கடவுள் உணர்வு கிடையாது, மனசாட்சி கிடையாது, நோ கான்சியன்ஸ். 3, கடவுளை தேடுகிற அந்த எண்ணம் கிடையாது, அதாவது தொழுது கொள்ளுகிற எண்ணம், நோ கான்செப்ட் ஆஃப் வர்ஷிப். கடவுளை தேட வேண்டும், கடவுளை கூப்பிட வேண்டும், கடவுளை கும்பிட வேண்டும் என்கிற அந்த உணர்வே இல்லை. இன்ஸ்டிங்க்ட் என்ற வார்த்தை நல்ல வார்த்தைங்க, they have no such instinct. அதான் மிருகம், அது நமக்கு நல்லா விளங்குது. ஆனா மனிதன் கடவுளுடைய சாயலிலே படைக்கப்பட்டு கடவுள் இருக்கிறார் என்கிற உணர்வு உடையவன் மாத்திரமல்ல, அந்த கடவுளை தேட வேண்டும், கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை உடையவன். அது நல்ல பதம், உந்துதல் அவனுக்குள்ள செயல்பட்டு கொண்டு. அதனால்தான் எதையோ கல்லும் மண்ணையும் அவன் கும்பிட்டு கொண்டு இருக்கிறான். சரி இருக்கட்டுங்க. ஆக இந்த மனிதன், இந்த மனிதன் இந்த கடவுளை தேடுகின்ற அந்த தேடுவதிலே
அவன் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். The spiritual thirst of every man should be met. அவன் தாகம் தீர்க்கப்பட வேண்டும். அந்த தாகம் தீர்ப்பதற்காக அவன் என்ன செய்கிறான்? அங்கதான் அங்க பார்க்கிற கொடுமை. என்ன செய்கிறான்? மெய்யான கடவுள இடத்துல வருவதற்கு பதிலாக, சிருஷ்டி கத்தரண்டையில வருவதற்கு பதிலாக, பாவ பரிகாரியாகிய கிறிஸ்துவனிடத்தில் வருவதற்கு பதிலாக, திருப்தி செய்யாத, தாகத்தை தீர்க்காத, பாவத்தை மன்னிக்காத தெய்வத்தீட்டில போய் நின்னுக்கிறான். நான் சொன்னேன், இந்த கருப்பு பேசி கட்டின்னு போவாங்களே, ஒருத்தன் தற்கொலை செய்து கொண்டான், பம்பை ஆற்றில் விழுந்து, தெய்வமே என்னோடு பேசு. எங்க பேசாது? உயிர் இருந்தா பேசும், காது கேட்டா பேசும். எப்படி பேசும்? இந்த கடவுளை அடைய வேண்டும், கடவுளை தேட வேண்டும், கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் என்கிற அந்த தாகம் இருக்குது. அந்த தாகத்தை இந்த உலகத்தினுடைய மதங்களும் மனிதனுடைய தத்துவங்களும் மனிதனுடைய சுகபோகங்களும் தடுத்து நிறுத்திச்சு. ஏற்கனவே நிறுத்திட்டான், மனுஷன் குருடாக்கப்பட்டான், நம்ம நமக்கு தெரியும். மேற்கொண்டு இப்ப என்ன நடக்குதுன்னா, அது ஜீவ தண்ணீராகிய என்னை அவர்கள் விட்டு விட்டார்கள். பொது நிலையிலே உலகத்தை சொன்னாலும் சரி, குறிப்பிட்ட நிலையிலே கடவுளுடைய மக்களை சொன்னாலும் சரி, இரண்டாவதாக தண்ணீர் நிற்காத தொட்டிகளை வெட்டி கொண்டார்கள். தொட்டிகள், இதுதான் இன்றைக்கு மனிதனுடைய அழிவுக்கு, சீர் அழிவுக்கு காரணம். என்ன சார்? மனதின் மீது கை வச்சு யோசனை பண்ணிப்பார், உன் வாழ்க்கை எதை சார்ந்து இருக்குது? இன்றைக்கு உலகத்துல மக்கள் பணம், காசேதான் கடவுளடான், காசை சார்ந்து வாழ்கிற உலகம், பதவி, அதிகாரம், பவர், அதை சார்ந்து வாழ்கிற உலகம். அப்புறம் நம்ம என்ன பார்க்கும்? பொய்யான மதங்களை சார்ந்து வாழ்கிற உலகம், பொய்யான தத்துவங்களை சார்ந்து வாழ்கிற உலகம், கடைசியில சுகபோகத்தை சார்ந்து திருப்தி செய்யாத தொட்டிகளை அவர்கள் தங்களுக்கு என்று உருவாக்கி கொண்டார்கள். எதுப்பா நீ உருவாக்கி இருக்கிற? கடவுளுக்கு பதிலாக சிருஷ்டிகராகிய கடவுள், ராய கடவுள், ஆத்மாவை நிறைவு செய்கிற கடவுள், நானே ஜீவாப்பம், நானே ஜீவ நதி என்று தன்னை வெளிப்படுத்தின கடவுளை தவிர வேற எது உன்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அது நீ உருவாக்கின தொட்டி. அந்த தொட்டி நிச்சயமா உன்னை திருப்தி செய்ய, அது வெடிப்புள்ள தொட்டிங்க, ஏற்கனவே அது வெடிப்பு. இந்த மத தலைவர்கள், அதாவது தலைவர்கள், சமுதாயத்தின் தலைவர்கள், வழிகாட்டிகள் தாங்கள் அறிந்ததற்கு மாறாக செயல்படுகிறார்கள், கடவுளுடைய வெளிப்பாட்டுக்கு எதிராக செயல்படுகிறார்கள், பொய்யை அவர்கள் உருவாக்கி கொண்டு அந்த பொய்யை பின்பற்றுகிறவர்களாக மாறுகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் நல்ல உதாரணமா அந்த கடவுளை பற்றிய ஒரு தாக மனிதனுக்குள்ள இருக்குது. நிக்கோதேமு கிட்ட அது இருந்தது, சமாரிய பெண்ணிடத்தில் அது இருந்தது. பிலாத்து கேட்கிறான், சத்தியமாவது என்ன? எஸ், That is the longing to know God. கடைசி நிமிஷத்தில் பேசி கொண்டு இருக்கிறான், நான் சத்தியத்துக்காக சாட்சி கொடுக்க வந்தேன். அண்ணன் இயேசாமி பேசுற, சத்தியமாவது என்ன? வாட் இஸ் ட்ரூத்? லேகியோன் பிசாசினாலே அலைகடிக்கப்பட்டவனாக கல்லறையில வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அவனுடைய தாகம் என்ன? ஆண்டவரே, நான் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும், ஐ சுட் லீவ். நான் வாழ்வதற்கு பதிலாக செத்துக் கொண்டு இருக்கிறேன். எப்படிப்பட்ட நிலையிலும் மனிதன் கடவுளை பற்றிய ஒரு தாகம் உடையவனாக இருக்கிறான். ஆனால் அந்த தாகத்தை அவன் உருவாக்கி கொண்ட தொட்டிகளினாலே, உபாயங்களினாலே ஒருபோதும் நிறைவு செய்ய முடியாதவனாக இருக்கிறான். நிகழ்காலத்தை தொகுத்து ஆண்டவர் சொல்றார், 2 அதிகாரம் 29 நம்ம திருப்பி சொல்றார், அந்த 29 கிட்டத்தட்ட 32 வரைக்கும் இந்த பாவங்களை தொகுத்து சொல்றாரு. வழக்காடுவோம், நம்ம சொன்னோம், கடவுள் பேசுகிறார், கடவுள் பரிந்து பேசுகிறார், கடவுள் எச்சரிக்கிறார், கடவுள் ஆலோசனை கூறுகிறார், அதெல்லாம் நமக்கு விளங்குது. இப்ப இந்த கடவுள் சொல்றார், நான் வழக்காடுகிறேன், அதாவது நான் உன்னை குற்றப்படுத்துகிறேன், நான் குற்றப்படுத்தி உனக்கு குற்ற தீர்ப்பு கொடுக்க போகிறேன். 29 நீங்கள் எனக்கு துரோகம் செய்தீர்கள், நீங்கள் அனைவரும் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினீர்கள். 30 என்னுடைய சிச்சையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமற் போனீர்கள். நான் உங்களை பிள்ளைகளை அடித்தது விருதா? சிச்சையை ஏற்றுக்கொள்ளாமல் போனீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில வந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், போராட்டம் இவைகளின் மூலமாக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நான் சிச்சித்தேன், அதை நீங்கள் தள்ளிவிட்டீர்கள். 31 நன்மை செய்த கர்த்தரை விட்டு என் ஜனங்கள்
ஓடி போகிறார்கள். 31 வசனம் பாருங்க, கடைசியில இஸ்ரவேலே நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், இந்த பாலும் தேனும் உன்னை கொடுத்த தேவன், இம்மட்டுமாக உன்னை பராமரித்த தேவன், இப்ப நீ ஏன்பா என்னை விட்டு ஓடுறீங்க? Why do you escape? இந்த தேவன் வேண்டாம், என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று ஓடி போகிறார்கள். 32 வசனத்துல ஒரு அழகான ஒரு ஊமையை சொல்றார் பாருங்க. 31 வசனத்துல ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மனவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய், எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். ஆக ஒரு ஆடையை விட கேவலமா போயிட்டேன் நானு, அவ்வளவு மட்டமாயிட்டேன் கடவுள். ஆயிருக்கிட்ட பைபிள் படிக்கலாம், என்ன இப்ப அவசரம், ஜபம் பண்ணலாம், என்ன பெரிய ஜபம், உங்க பிள்ளைங்க சொல்ற காது கேட்கல மூடியா கம்மினே, என்ன பெரிய கோயில் போய்க்கலாம் போய்க்கலாம் சொல்லு, நான் கேக்குறேங்க, நீங்க கேக்குறீங்களா இல்லையா? அவ்வளவு கீழ்த்தரமா கடவுள் கனவீனப்படுத்தப்பட்டார். சரி, என்ன சார் கடவுள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாரா? இஸ்ரவேலுடைய எதிர்காலம் மிக மிக ஆபத்தானது. 19 வருஷம் எதிர்காலத்துக்கு வரலாமா? உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் விட்டு விடுகிறதும், என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும், எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள். 14-16 வசனங்களிலே நீ அடிமையாக ஆக போகிறாய். யூதாவே, இன்னும் சில வருடங்களுக்குள்ளாக, சில நாட்களுக்குள்ளாக புத்திரன் அடிமையாக மாறப்போகிறான். நீ பாபிலோனுக்கு அழைத்து செல்லப்பட போகிறாய். 37 வசனம் பாருங்க, 37 வசனம், நீ உன் கைகளை உன் தலையின் மேல் வைத்துக் கொண்டு இவ்விடத்திலிருந்து அடிமையாக புறப்பட்டு போவாய். அதான் அதனுடைய அர்த்தம். அப்புறம் என்ன சொல்றாருங்க, என்ன அழகா சொல்றாரு, 27 வசனம் படிங்க, அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள், தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியும் என்பார்கள். ரட்சிப்பு வராது. ஆமீன் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. பிகாஸ் காட் இஸ் ரைச்சஸ், கடவுள் நீதியுள்ளவர், அவர் ஒருபோதும் அநீதி செய்கிறவர் அல்ல, ஒருபோதும் தம்முடைய பிள்ளைகளை அவர் துன்புறுத்துகிறதில்லை. மனம் திரும்பாவிட்டார் அழகா அப்படியே கெஞ்சுகிறார் பாருங்க. 3 அதிகாரத்துக்கு வாங்க. 3 அதிகாரத்துல 1 வசனத்துல சொல்ற, தீட்டுப்பட்டு போன தன் மனைவியை ஒரு புருஷன் திருப்பி ஏற்றுக்கொள்வானாப்பா? அப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஆனா நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறேன் இல்லையா? 3 அதிகாரம் 1 வசனத்தினுடைய கடைசி பகுதி படிக்கிற, நீயோ என்றால் அநேக நேசரோட வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இப்ப வாப்பா மனம் திரும்பி வாப்பா. 13-14 வசனம், 3 அதிகாரம் 13, நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோட சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் உன் சத்தத்துக்கு செவி என் சத்தத்துக்கு செவி கொடாமல் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒத்துக்கொள்ளு பாத, ஆமாண்டவரே நான் பாவம் செய்தேன், ஆமாண்டவரே நான் உண்மை அவமதித்தேன், ஆமாண்டவரே நான் நன்றி கெட்டவனா போனேன், ஆமாண்டவரே நான் நீ தந்த நன்மைகளை துஷ்பிரயோகம் செய்தேன், ஆமாண்டவரே நான் உண்மை பின்பற்றாமல் பொய்யான மாயை பின்பற்றின, ஒத்துக்குப்பா. 14 வசனம், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நாயகர் இன்னும் நான் உன்னுடைய நாயகனா இருக்கிறோமா? அதாவது இந்த வசனங்களை சொல்லும் போது வேத வியாக்கியானி சொல்றாங்க, எரேமியா தன்னுடைய வாழ்க்கையில குறைந்தது 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தவன். கிட்டத்தட்ட 12-14 வயசு முதல் அவனுடைய மரண பரியந்தம், he might have lived nearly 80 years. அவனுடைய வாழ்க்கையில அவன் சிரித்ததே கிடையாதுங்கம்மா. ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? எரேமியான்னு பேர் சொன்ன உடனே உங்க வாழ்க்கையில ஞாபகம் வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அவன் வாழ்க்கையில அவன் சிரித்ததே கிடையாது. He was known as the man of sorrows. எப்பொழுதும் இந்த மாபெரும் செய்தியை பெற்ற எரேமியா, கடவுளுடைய நியாய தீர்ப்பின் செய்தியை பெற்ற எரேமியா, இஸ்ரவேலுடைய துரோகத்தை கண்கூடாக கண்ட எரேமியா அழுது கொண்டே இருந்தான், அழுது கொண்டே செத்தான். ஒரு நாளா ரெண்டு நாளா? நம்மளாம் எது இதுக்கு அழுகிறோம், நீங்களா கூட அழுதுருப்பீங்க. ஆனா எரேமியா தன்னுடைய தேசத்துக்காக, தன்னுடைய மக்களுக்காக, அவர்களுக்கு வரப்போகிற கடவுளுடைய கொடுமையான தண்டனைக்காக அழுது 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 அழுது. 9 அதிகாரம் எரேமியா 9 அதிகாரம் 1 வசனத்துல
அந்த வார்த்தையை நீங்க கவனி. எரேமியா 9:1 படிங்க. ஆ, என் தலை தண்ணீராகி என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். அதாமா எரேமியா. இப்ப நான் கேட்கிறேன், ஆமா சார், ஐயோ நாடு மோசமா இருக்கு சார், ஐயோ கெட்டு போச்சு, கரெக்டுங்க, நம்ம அழுதமா? நான் அழுதனா? ஒவ்வொரு முறையும் சொல்றோம், நம்ம ஜெப ஜெப வேலைய உங்களுக்கு சொல்றோம், ஜெப நேரத்துக்கு நம்ம உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஜெபிக்க மனம் இல்லைங்களே, ஜெபிக்கிறீங்களா? ஜெபம்ன்றதுமா கடவுளிடத்துல போராடி அழுவதுங்கம்மா. நன்மையை கேட்பது மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, தேசத்தினுடைய மனம் திரும்புதலுக்காக, திருச்சபையினுடைய பரிசுத்தம் ஆக்குதலுக்காக, நம்முடைய பிள்ளைகளுடைய மன மாற்றத்துக்காக ஜெபிக்கின்ற, அதான் ஆண்டவர் சொல்ற, திறப்பின் வாயிலே நிற்கிற மனிதனை நான் காணவில்லையே. எரேமியா அவன் உயிரோடு இருந்த நாள் முழுதும் இதை தீர்க்க தரிசனமாக உரைத்தது மாத்திரமல்ல, அவன் அழுது கொண்டே இருந்தான். புலம்பலின் தீர்க்க தரிசனி என்று பெயர். நம்ம ஜெபிப்போம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசியிருப்பார். ஆனால் நம்முடைய துரோகங்கள், இது பழைய ஏற்பாட்டின் சரித்திரம் அல்ல, வெறும் சரித்திரம் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டின் சிலுவையின் மீட்பு. இன்றைக்கு அதை நினைவு கூற நம்ம வந்திருக்கிறோம். எனக்காக ரத்தம் சிந்தின கிறிஸ்து, என் பாவத்தை சுமந்த கிறிஸ்து, எனக்காக அடிக்கப்பட்ட கிறிஸ்து, எனக்காக தம்முடைய உயிரையே பலியாக கொடுத்த கிறிஸ்து, இந்த கிறிஸ்துவுக்கு விரோதமாக நான் என்னென்ன துரோகங்களை செய்திருக்கிறேன், எவ்வளவு அசட்டைத்தனமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கடவுள் எங்கே என்று எத்தனை முறை கேட்டிருக்கிறேன், கடவுளுடைய நன்மைகளை அனுபவித்துக் கொண்டு உப்பிட்டவரை உள்ளளவு நினைனு பழமொழி சொல்லுது. ஆனா வாழ வைக்கும் தேவனை எட்டி உதைக்கும் மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறாரா? மனம் திரும்பு. இவங்களை பார்க்காத, அவங்களை பார்க்காத, இவங்க யோகியமா, இவங்க யோகியமான கேள்வி கேட்காதப்பா, நீ மனம் திரும்புப்பா. ஆசாரியர்களும் மெய்ப்பர்களையும் தீர்க்க தரிசிகளையும் துரோகம் செய்கிற தலைவர்களை பார்க்காத, தவறான வழிகாட்டிகளை பார்க்காத, அவனுடைய தவறான மாதிரிகளை பின்பற்றாத, நீ மனம் திரும்ப. சீர்கட்ட பிள்ளைகளே, மனம் திரும்புங்கள். எத்தனை காரியங்களை நான் சமரசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கடவுளுக்கு முன்பாக எத்தனை பொய்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், கடவுளோடு செய்த உடன்படிக்கையை எத்தனை முறை நான் மீறியிருக்கிறேன். கடவுளோடும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, சபை வாழ்க்கையிலும் சரி, எத்தனை மீறுதல்கள். நிகழ்காலத்தில் இறுதிய கடினத்தோடு நாம் தீமையையும் பாவத்தையும் துரோகத்தையும் பின்பற்றுவோமானால் வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நாம் தப்பிக்கொள்ள முடிய. அன்பின் ஆண்டவரே, எங்களை எச்சரிக்கிற தேவனே, இஸ்ரவேலே துரோகியே மனம் திரும்பு என்று அழைக்கிற எங்கள் பரம தகப்பனே, உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். எங்கள் துரோகங்கள், எண்ணி முடியாத எங்கள் பாவங்கள், உம்மை அசட்டை செய்த எங்களுடைய இருதய கடினம், இவைகளை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். சபையாகவும் குடும்பமாகவும் எங்களுடைய மீறுதல்களை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். எங்களை மன்னித்தருளும். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய உமக்கு பதிலாக தண்ணீர் நிற்காத வெடிப்பான தொட்டிகளை நாங்கள் உருவாக்கி கொண்டு வாழ முற்படுகிறோமே, எங்களை மன்னித்தருளும். தேவரே, உம்முடைய வாக்கின்படி என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். மனம் திரும்புகிற அழைக்கிற தேவன், எங்களை மன்னிக்கிற தேவனாயிருக்கிறபடினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை மன்னியும், எங்களை சீர்படுத்தும், எங்களை உம்முடைய பரிசுத்தத்தினாலே நீர் அலங்கரியும். எங்கள் அருமரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.